பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம் நாம் இடைவிடாமல் ஜெபம் செய்ய, நம்மளை நாம் என்ன எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த இரண்டு காரியங்களை தியானிக்கும் முன்பதாக தேவன் எங்களோடு பேசும் வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும் கிட்டி சேரும்படி செய்யும். இயேசு நாமத்தினால் பிதாவே. இங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. அந்த ஜட்ஜ் வந்து ரொம்ப கடினமானவர். அவரை குறித்து ரெண்டு காரியங்கள், அவர் பயப்படாதவரும், யாருக்கு தேவனுக்கு பயப்படாதவரும், மனுஷரை மதியாதவருமா இருக்கிறார். பாருங்க, இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோம் என்ற பயம் நமக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, நாம் முந்திக் கொள்ளணும் மற்றவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண, முந்திக் கொள்ளணும் மற்றவர்களை மதிக்க. அவங்களிடம் நாம் பார்க்குற நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் பார்த்து அவங்கள, நம்முடைய தாட்ஸ் வந்து அவங்க செய்கிற செயல் மேலே இல்லை ரெஸ்பெக்ட். மனுஷரை மதி. நீ மனுஷரே மதிக்கலன்னா, கண்ணுக்கு தெரிகிறவங்களே நீங்கள் நேசிக்கலன்னா, கண்ணுக்கு தெரியாத இருக்கிற தேவனை நீ எப்படி நேசிப்பாய், ரெஸ்பெக்ட் பண்ணுவாய்? இங்கே சீஷர்களை பார்த்து தேவன், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அந்த ஜட்ஜ் வந்து இந்த குணம் படைத்தவர். ஆனால் அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில் ஒரு விதவையும் இருக்கிறார். அந்த விதவைக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க விரோதமாக செயல்படுகிற அந்த காரியத்தை, இந்த வழக்கை ஜட்ஜ்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, வெகு நாளாக அவரே, நான் இந்த விதவை என்னை வந்து தொந்தரவு செய்த, என்னை பற்றி அறிந்து இருக்கிறத நான் பயப்படாதவனும் மனுஷருக்கு மதியாதவனும் தெரியும், ஆனாலும் இந்த விதவை என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறாளே, இவளுக்கு ஏதாவது நான் செய்யணும், இவ வரதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும்னு சொல்லி நன்மையை செய்கிறான். பிரியமானவர்களே, அநீதியான அந்த நியாயாதிபதி சொன்னதை நாம் சிந்திக்கணும் இந்த கால வேளையில். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பிரைஸ் தி லார்ட். இரவும் பகலும் சும்மா இருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது ஒரு காரியங்களை அவர் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். பிரியமானவர்களே, மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையோடு இரவும் பகலங்களுடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவரை நாம் வேண்டுதல்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாய் உன் மேல் அவர் மனதுருகுவார். நாம் சோறாமல் ஜெபிக்கணும். நிறைய பேர் எதுக்கு ஜெபிக்கணும், தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, அதெல்லாம் சோர்வின் கேள்விகள். நாம் இரவும் பகலும் ஜெபிக்கும்போது நிச்சயமாக உன்னோட தேவன் உனக்கு உதவி செய்ய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். அநீதியாக இருக்கிற மனுஷருக்கே இறங்கும் போது நீதி உள்ள தேவன் சும்மா இருப்பாரோ? ரெண்டாவது பாகமாக நாம் பார்க்குறோம், இங்கே இருவர் இருக்கிறாங்க. இந்த இருவரும் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரமாய் அவர் நம்ம பதில் செய்வார். மனுஷகுமாரன் பூமியில் வந்து நம்மிடம் பார்ப்பது என்னவா? விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். அதை தான் நம்மிடம் பார்க்கிறாராம். அடுத்து நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து, எங்களுக்கு நாங்கள் தான் நீதிமான், மற்றவர்களெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்களாம் பாவிகள், அவங்களுக்கு குடும்பம் வம்சம் எல்லாமே சாபம், பாவத்தில் இருந்திருக்கிறாங்க, நாங்களோ நீதிமான் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தேவன் பேசுகிறார். அது போல எண்ணம் கொண்டு நம்ம இருக்கிறோமா? மற்றவர்களை பாவியா நாம் நினைக்கிறோமா? எனக்கு நான் தான் நீதிமான், மற்றெல்லாம் பாவி என்ற எண்ணம் கொண்டு இருக்கிறோமா? உன்னோட என்னோட தேவன் பேசுகிறார். பத்தாம் வசனம், இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று எப்படி ஜபித்தானா? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். பிரியமானவர்கள், இந்த ரெண்டு பேரும் நாம் பார்க்கிறோம். சிம்பிள் க்வெஸ்சன், ரெண்டு பேரில் நாம் யாராக இருக்கிறோம்? இதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையில்லை, நமக்கு நாமே நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் இந்த ரெண்டு பேரில் யார் என்று அறிந்த பிறகு நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமா? நம் ஜபங்கள் கைவிடப்படுகிறதா? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். மகாகணம் நிறைந்த தேவனே, இந்த வசனத்தின் வழி எங்களை நடத்தும். பாவியாக என் மேலே கிருபையாக இறங்கும் ஆண்டவரே. ஐயா, உன்னுடைய நாமத்தை சொல்லவும் அன்றுவரே உடைய வார்த்தையை தியானிக்கவும் தகுதி இல்லைப்பா, ஞானமும் இல்லை. அன்றுவரே, நாங்களோ மண்ணான பாத்திரங்கள், அசுத்தம் நிறைந்தவர்கள், கரையை உள்ளவர்கள், கைவிடப்பட்டவர்கள். அன்றுவரே, எங்கள் மேலே இரக்கமாயிரும். இந்த கால வேளையில் ஒருவேளை நாங்கள் உண்மை விட்டு தூர எங்களுடைய தாழ்ந்தைகளை, நாங்கள் செய்கிற காரியங்களை குறித்து மேன்மையாக எண்ணியிருந்தால் தயவாய் மன்னித்து என்னோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளின் கண்ணோக்கி பார்க்கும்படி, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணபடி, பதில் பெற்றுக்கொள்ளும்படி, இந்த நாமத்துக்கு மகிமையாக ஜெபிக்கும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென்.